வணக்கம். கோவை சின்ன தடாகம் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 15,80,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து சின்னத்தடாகம் ஊராட்சி வடக்கு வீதியில் மோகன் வீடு முதல் விஜயா வீடு வரை ரூபாய் 5,45,000 மதிப்பிலும் மாரியம்மன் கோவில் ரேஷன் கடை முதல் முருகன் மளிகை வரை ரூபாய் 6,25,000 மதிப்பிலும் பெருமாள் கோவில் முதல் பழனிசாமி வீடு வரை ரூபாய் 4,95,000 மதிப்பிலும் சவுடம்பிகா நகர் பழனியம்மன் வீடு முதல் விஷ்ணு வீடு வரை ரூபாய் 6,35,000 மதிப்பிலும் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்க நடைபெற்ற பூமி பூஜைகளில் கலந்து கொண்டு வேலைகளை தொடங்கி வைத்தார். இதற்கு சின்னத்தடாகம் ஊராட்சி மன்ற தலைவர் சவுந்தர வடிவு ஆனந்தன் தலைமை வகித்தார். பெரிய நாயக்கன் பாளையம் ஒன்றிய முன்னாள் சேர்மன் மற்றும் பெரிய நாயக்கன் பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோவனர் துரைசாமி, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஆனந்தன், ஒன்றிய கவுன்சிலர் தீபிகா சுந்தரமூர்த்தி, கூட்டுறவு வங்கியின் முன்னாள் தலைவர் போ சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய கவுன்சிலர் சம்பத், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஒப்பந்தகாரர் ராஜ்குமார், கேபிள் ராதாகிருஷ்ணன், கணுவாய் தேவராஜ், ஐயாசாமி, ஆறுசாமி, வக்கீல் மாரிமுத்து, அசோக், சோமியம்பாளையம் செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி.